இன்னைக்கு வீடியோல இந்த வாரம் புதுசா டெப் செய்யப்பட்ட மூவிஸ்க்கான லிஸ்ட பாக்க போறோம் இந்த லிஸ்ட்ல மூணு மூவிஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு அதுல ரெண்டு ஆவரேஜ் தான் அது என்னென்ன மூவிஸ் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்க ஆண்டனி மெல்ஃபோ இது உங்க டஃப் வாட்ச் நம்மளோட லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துல இருக்கிற மூவி மேன் ஹீட்டர் இந்த மூவி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரிலீஸ் ஆச்சு இந்த மூவியோட டேரக்டர் ஜஸ்டின் லீ படத்தோட ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு தீவுக்கு வெக்கேஷன் என்ஜாய் பண்ண போறாங்க அங்க அவங்களுக்கு ஒரு கிரேட் வெயிட் அட்டாக் பண்ணுது அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சு அந்த தீவை விட்டு எப்படி வெளியே வராங்க அப்படிங்கறதா இந்த மூவியோட கதை இந்த படத்தோட சிஜி ரொம்ப மோசமா இருக்கும் இத்தனைக்கும் இது ரெண்டாயிரத்தி வந்த ஒரு மூவி அதே மாதிரி நிறைய கான்வர்சேஷன் ஏன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆக்டிங் அண்ட் சினிமோகிராபி தான் இந்த மூவில ஒரு பிளஸ் பாயிண்ட் மற்றபடி இது ஒரு பிரிடிக்டபுள் மூவி தான் லிஸ்ட்ல நாலாவது இடத்துல இருக்கிற மூவி ரெண்டாயிரத்தி பதினாலுல ரிலீஸ் ஆன பேர நார்மல் டிரைவ் இந்த மூவியோட டேரக்டர் ஒலாக் ஆசாதுலின் படத்துல கப்பிள்ஸ் ரெண்டு பேரும் ஒரு யூஸ்ட் பி எம் டபிள்யூ காரா வாங்குறாங்க அதை வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களை சுற்றி நிறைய அமானுஷியமான விஷயங்கள் நடக்குது அதுக்கான காரணம் என்ன அதுல இருந்து அவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படிங்கறதான் இந்த மூவியோட கதை படத்தோட கதையை ஸ்கிரீன் பிளேல இன்ட்ரெஸ்டிங்காக காட்ட மிஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்துல பொதுவா எல்லா ஆரோர் மூவிஸ்லயும் வர சீன்ஸ் தான் இருக்கு புதுசா எதுவுமே அவங்க ட்ரை பண்ணலன்னு தான் சொல்லணும் இந்த மூவில ஹீரோ அண்ட் ஹீரோயினா நடிச்சிருக்க ரெண்டு பேருமே அவங்களோட ரோல ரொம்ப நீட்டா பண்ணிருக்காங்க ஹாரர் மூவிஸ் பாக்குறவங்க வேணா இந்த மூவியை ட்ரை பண்ணி பார்க்கலாம் லிஸ்ட்ல மூணாவது இடத்துல இருக்கிற மூவி டேஞ்சர் ஒன் இந்த மூவியோட டேரக்டர் டாம் ஓஷ் இந்த மூவி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரிலீஸ் ஆச்சு இந்த மூவியோட கதை என்ன அப்படின்னா எரிகன் டீன் ரெண்டு பேரும் பேராமெடிஷியன்ஸா ஆம்புலன்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஆக்சிடென்ட்ல பேஷண்டை ரெஸ்க்யூ பண்ணும்போது அவர் உடம்புல ஒன் மில்லியன் டாலர் இருக்கிறத பாக்குறாங்க அந்த பேஷன் சாகுற நிலமையில இருக்கிறதால அந்த பணத்தை அவங்களே எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அந்த பணத்தை அவங்க எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதனால அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது அதை எப்படி அவங்க ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறதா இந்த மூவியோட கதை இந்த படம் கேட்க இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளேல லைட்டா அடிவாங்க

லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்துல இருக்கிற மூவி ரெண்டாயிரத்தி நாலு ரிலீஸ் ஆன கியூப் ஸீரோ இந்த மூவியோட டேரக்டர் பார்பராஜ் படத்துல கனெக்ட் கியூப் ஒரு கேம்ஸ் ஹீரோ எரிக் மானிட்டர் பண்ற வேலையை பார்த்துட்டு இருந்து அடுத்த கியூபுக்கு பார்ட்டிசிபென்ட் மூவ் ஆகணும் சால்வ் பண்ணி அந்த அவங்க சால்வ் பண்ணல அப்படின்னா ரொம்ப மோசமான முறையில இறந்து போவாங்க இந்த கேம் ஷோவை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிற ஹீரோ அதுல இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு உதவி பண்ண ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறதா இந்த மூவியோட கதை விஎஃப்எக்ஸ் எல்லாம் ரெண்டாயிரத்தி நாலுக்கான கிரேட்ல தான் இருக்கும் ஆனா ஸ்டோரி இப்போ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு வயலன்ஸ் சீன்ஸ் படத்துல நிறைய இருக்கிறதால குழந்தைகளோட கண்டிப்பா இந்த மூவியை பார்க்க முடியாது கூடவே இந்த மூவில நிறைய சீட்டட் சீன்ஸ் இருக்கு ஒரு நல்ல த்ரில்லர் மூவி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட ஒரு நல்ல சாய்ஸ் இருக்கவே முடியாது ஸோ கண்டிப்பா இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்க லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிற மூவி த்ரீ டென் டூ யூமா இந்த மூவி ரெண்டாயிரத்தி ஏழுல ரிலீஸ் ஆச்சு இந்த மூவியோட டேரக்டர் கோல்டு படத்துல ஊரை சுத்தி ஒரே கடனா இருக்கும் அதை அடைக்க முடியாம அவரும் அவரோட கஷ்டப்படுவாங்க ஒரு நாள் ஒரு கொள்ளை கூட்டம் கொள்ளையடிக்கும் போது ஹீரோவும் ஹீரோட பசங்களும் அதை பார்த்துடுவாங்க ஆனா வில்லன் அவங்களோட குதிரையை மட்டும் பிடிக்கிட்டு அவங்களை அங்கேயே விட்டுட்டு கிளம்பிடுவான் இதுக்கப்புறம் ஹீரோ அந்த வில்லனை பிடிக்க போலீஸ்க்கு உதவி பண்றாங்க அதனால அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது அதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கறத இந்த மூவியோட கதை படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வெஸ்டர்ன் கிளாஸ் மூவி மியூசிக் செட் ஆக்டிங் எல்லாமே இருக்கிறதுக்கு சிங்க் ஆகும் முக்கியமா ரசல் குரோ அப்புறம் கிறிஸ்டின் பெயலோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கும் அதே மாதிரி மியூசிக்காக அகாடமி அவார்டும் வாங்கியிருக்காங்க படம் கொஞ்சம் ஸ்லோவா நகர்ந்தாலுமே அங்கங்க ஃபைட்ஸ் வந்து அதை மேட்ச் பண்ணிரும் ஒரு நல்ல வெஸ்டர்ன் ஆக்ஷன் மூவி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மூவி உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும் சோ கண்டிப்பா இந்த மூவியை மிஸ் பண்ணாம பாருங்க அவ்வளவுதான் இந்த வாரம் புதுசா டப்பான லிஸ்ட் இந்த வீடியோல உங்களுக்கு எந்த மூவி புடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க நாங்க போற வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எபிக் ஃபிலிம்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க